கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டியவன், நான் என்னுடைய தவறுகளுக்காக தண்டிக்கப்பட வேண்டியவன், நியாய பிரமாணத்தின்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், உலக நீதியின் அடிப்படையிலே நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் கூட இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா தண்டிக்கப்பட வேண்டிய நாம் தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். தண்டனை இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். தண்டனையில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். சில நேரங்களிலே சில கிராமங்களிலெல்லாம் சில இடப்பிரச்சனைகள் வரும். அந்த இடம் எனக்கு, இந்த இடம் உனக்கு. இப்போ கடைசியில் ஏதாவது ஒரு பெரியவர் வருவார், பெரியவர் சில காரியங்களை பேசுவார், சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இரக்கத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்கள் நேர்த்தியாக சட்டப்படி இப்படி தான் உண்டு, ஆனால் உங்களுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலங்கள் உண்டு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு பெண் இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவள் அவள், கையுமையுமாய் பிடிபட்டவள் அவள். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த இரக்கம் இருந்தபடியினால்தான் இனி பாவம் செய்யாதே என்று அவளை விடுவித்து விட்டாள். என கண்பானவர்களே, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன, அதனால தான் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு பாத்திரமாக நாம் நம்மை நடந்து கொள்ள வேண்டும். கடைசி நிமிடத்தில் கூட ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். அவருடைய இரக்கம்னு ஒன்று நமக்குள்ள வந்துச்சுன்னா, இருந்துச்சுன்னா, அதை விட ஒரு ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு பாத்திரமாய் நாங்கள் எங்களை காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு கூட நம்ம செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.